Hello friends, welcome back to Vikas Ni Cooking Channel. In this video, we will cleaning vlog tha, friends. We will see how Pongal celebration is easy time save and clean. We will see how to do all the things we can do. So, how to plan and do all the ideas and tips. I will tell you chinna tips are tuck and easy. Time is very short. I will adjust the cold friends and voice. First வந்து நான் வந்து கிச்சன்ல உள்ள பாக்ஸ் எல்லாமே clean பண்ணி வச்சிட்டேன் நல்லா அலசி காய வச்சிட்டேன் फ्रेंड्स ஏனா நானே வீடியோ எடுக்கிறதுனால clean பண்ணும்போதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது அதனால நான் எப்படி clean பண்ணிட்டு இருக்கேன் மூணு நாளா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேலையில செஞ்சிட்டு இருக்கேன் ஏனா குட்டி பாப்பா வச்சிட்டு எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப சேட்ட பண்ணுவாங்கனால கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிட்டு இருக்கேன் எல்லாமே இது மாதிரி எல்லாமே பிளாஸ்டிக் பாக்ஸ்ல தான் ஓரளவு கொஞ்சம் வச்சிருக்கோம் ஃபுல்லா clean பண்ணியாச்சு அப்புறமா பெட் ஷீட் எல்லாமே first ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அலசி காய போட்றலாம் மேக்ஸிமம் எல்லாமே பாப்பாக்கு யூஸ் பண்ற பெட் ஷீட் இது வந்து கொஞ்சம் பெரிய பெட் ஷீட் இல்ல மெஷின்ல இந்த ஒரு பெட் ஷீட் மட்டும் தான் போட முடியும்னால first னிக்கு இது மட்டும் போட்டேன் மத்த எல்லாமே கையில அலசி ஓரளவு காய வச்சிருக்கேன் ஒரே நாள்ல நம்ம clean பண்றது துணி துவைக்கிறது எல்லா வேலையும் செய்ய முடியாதனால டைம் காலையில மத்தியானம் சாயந்தரத்து போல கொஞ்சம் கொஞ்சமா டைம் சேவ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் பாப்பாக்கு வாங்கின சத்து மாவு ரேஷன்ல வாங்குற அரிசி சீனி பொங்கல் பொரிசு எல்லாத்தையும் நம்ம இது போல ஃபுல்லா பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எல்லாம் மிக்சி ரைஸ் குக்கர் கிரைண்டர் எல்லாமே டக்குனு இது போல ஈஸியா கிளீன் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா கொஞ்சம் லைட்டா தண்ணியில் நினைச்சிட்டு புளிஞ்சு எடுத்துக்கோங்க வெளியில மட்டும் இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணுங்க உள்ள யூஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் அது போல மிக்சி கிரைண்டர் இது போல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிளக்கை கலட்டி கீழே வச்சிருங்க கீழே வச்சுட்டு கிளீன் பண்ணுங்க மறந்துடாதீங்க இந்த மாதிரி அவசரமா நம்ம செய்யும்போது இதெல்லாம் கவனிக்க மாட்டோம் அதனால கலட்டி வச்சுட்டு அப்புறமா க்ளீன் பண்ணுங்கள் இப்போ ஃபுல்லாக ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரெஷ் அல்லது பட்ஸு சின்ன குச்சிகள் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும் பேக் சைடில் எல்லாமே நமக்கு ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பேக் சைடு இது போல் சென்டரில் எல்லாமே நம்ம கிளாத் வச்சு க்ளீன் பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது ப்ரெஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஜூஸ் எல்லாமே வெளியில் வந்துடும் அதனால் ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது உள்ளது போல் க்ளீன் பண்ணிடலாம் நான் வந்து மேக்ஸிமம் இது க்ளீன் பண்ணும்போது எல்லாமே ப்ரெஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் ஈஸியாக வந்துடும் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்புறமா அந்த பட்டன் கீழே இருக்கிற நாபு எல்லா இடத்துலையுமே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும் துணி வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்தளவுக்கு வராது ப்ரெஷ் வச்சு இது போல் க்ளீன் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா பழைய வேஸ்ட்டான கிளாத் வச்சு மறுபடியும் ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்து அப்படின்னா சூப்பராக ஆகிடும் நமக்கு அப்புறமா இந்த சென்டரில் உள்ளது வந்து நான் வந்து பட்ஸ் வச்சு எடுக்கிறேன் பாருங்கள் இது கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் மொத்தமாக சேர்ந்துச்சுனா நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்பப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் அது டூ வீக்ஸ் ஒன் டைம் அது மறந்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி டைத்துக்கு கூட நம்ம டக்குனு இது போல் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக ஆகிடுச்சு நமக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா பழைய கிளாத் வச்சு இப்போ ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு உள்ள உள்ள வேஸ்ட்டையுமே நான் இந்த துணி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறமா ரைஸ் குக்கரும் அதே போல் தான் இதையும் ஃபுல்லாக துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிரைண்டர் இது போல் எல்லாமே இது போல் டக்குனு ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துலாம் கிச்சன் க்ளீனிங் வீடியோ எதுவுமே போட்டதுனால இதோட சேர்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்குலாம் ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு இப்போது பக்கத்தில் கிரைண்டருக்கு எல்லாமே நான் எடுத்துட்டு தான் வச்சுருக்கேன் எல்லாமே இது போல் க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் பாத்திரம்லாம் அதிகமாக க்ளீன் பண்ணல ஏன்னா நியூ இயர் தான் ஓரளவு கொஞ்சம் பாதி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் அதிகமாக எடுக்கலை இப்போ நம்ம அது போல் ஒட்டரே அடிச்சுக்கலாம் நம்ம வீடு க்ளீன் பண்ணி தொடக்கிற நைட்டாக வீடு ஒட்டரை அடித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் லேட் ஆகும் ஸோ முன்னாடி வந்து ஒட்டரையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நான் அப்புறம் இது போல் செல்ஃபில் என்ட்ரன்ஸ் எல்லாம் ஷோ கேஸில் எல்லாமே க்ளீன் பண்ணி அந்த திங்ஸை எடுத்து வச்சுட்டேன் நில ஜன்னல் எல்லாமே இந்த இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இது எல்லாமே காலையில் செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் அதிகபட்சம் டைமிங் பார்த்தா ஒன் ஹவர் குள்ளது எல்லாமே முடிஞ்சிட்டு ஃபுல்லாக இது போல் இது எல்லாமே கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு ஃபுல்லாக சந்தன குங்குமம்லாம் வச்சது ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாம் எல்லா வேலையும் நம்மளால கண்டிப்பாக ஒரே நாளாக செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே சனிக்கிழமை வெள்ளி சனிக்கிழமையில செய்யணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும்போது செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா அதிகமாக நம்ம நின்றுட்டே வேலை செஞ்சாலுமே நமக்கு பேக் பெயின் வந்துடும் இடுப்பு வலிக்கும் கைகள் வலியெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளாக செஞ்சுக்கலாம் நான் பாக்ஸ் எல்லாமே நேற்றே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன் அதுக்கு முன்னாடி பெட்ஷீட் நேற்று ரெண்டு மூணு துவைச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு இன்னும் பாத்திரமும் பூஜை வேலைகள் மட்டும்தான் பூஜை க்ளீனிங் எல்லாமே சாட்டர்டே தான் செய்யணுன்ருக்கேன் பாத்திரமே குட்டி குட்டி பாத்திரங்கள் நிறையா வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய டப் எடுத்து அதில் கொஞ்சம் விம்பார் லிக்விடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுருங்க சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாமே அதில் ஒரு பத்துலேருந்து கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் பாப்பாவும் அவங்க பங்குக்கு அவங்க க்ளீனிங் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த பாத்திரத்தை மட்டும் விடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் இதை எடுத்து விளக்கிட்டு இருப்பாங்க டே அவங்க அண்ணன் ஐடி கார்டு பழைய ஐடி கார்டை எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் நடுவில் டான்ஸ் வர நடுவில் ஆள ஆரம்பிச்சிட்டாங்களா டிவியில் சாங் போட்டு விட்டேன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா பாப்பா தேய்க்கிறத பார்த்தா கொஞ்சம் கூட அழுக்கிழமை க்ளீன் பண்ணிடுவாங்க போல் அந்தளவுக்கு பாப்பா தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா பாத்திரம் விளக்கி முடிச்சிட்டாங்களோ அப்புறம் துணி துவைச்சிக்கிட்டு இருக்காங்க ப்ரெஷ்ஷு சோப்பு எதையும் வெளியில் வச்சிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நான் பாத்திரம் தேய்க்க போகிறேன் துணி துவைக்க போகிறேன் அலச போகிறேன் அப்புறம் நடுவில் சாங் எதை பிடிச்ச சாங் ஒன்று வந்துச்சு அந்த சாங்கை டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாச்சு நீங்களும் சேர்ந்து பாப்போட டான்ஸை பாருங்கள்
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு வேலைகளில் நமக்கு முடிஞ்சது வீடு துடைக்கிறது, அப்புறமா சின்ன சின்ன கிடக்கிற பாத்திரங்கள் மட்டும் தேய்க்கிறதா அந்த சனிக்கிழமையில தான் செய்ய போகிறேன். ப்ளவுஸ் தைக்கிற வேலை வேறு கொஞ்சம் இருக்குது, அதனால் இன்றைக்கி இந்த வேலையோட முடிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா தேவையான காய்கறிகளும் வாங்கியாச்சு. 2 days முன்னாடி வாங்கிட்டீங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் சேவ் ஆகும். உங்களுக்கு சமையல் செய்யும்போது மெயினாக ஒரு கிழங்கு வகை இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு பூசணிக்காய் வந்து இருக்கணும். ஸோ மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு அது எல்லாமே அப்பா வீட்டில் இருக்கு வந்து தருவாங்க. அப்புறமா கோலப்பொடியுமே முந்தின நாளே எடுத்து 2 நாளைக்கு முன்னாடியே கூட வெயில் எடுத்து காய வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர் பொடியெல்லாம் அந்த டைமில் நம்ம செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக கலர் பவுடர் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி நல்லா கலர் வந்து கரெக்டாக தெரியாது, அதனால் முன்னாடியே காய வச்சுக்கோங்க. நாங்கள் எல்லாமே அத்தை வீட்டில் கீழே இருக்க கலர் பொடி எல்லாமே காய வச்சு ரெடியாக வச்சுட்டோம். அம்மா நேற்றுக்கு ஒரு சாரிக்கு வந்து கொஞ்சம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த சேனல் அல்லது ஆரி ஒர்க் டிசைன் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸ் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.